ஹாய் ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி வந்து ராகி சேமியாவில் வந்து புட்டு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். சுடுதண்ணி கொஞ்சம் போல் நல்லா கொதிக்க வச்சுட்டு இது ஒரு பேக்கெட்டை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்துட்டு அடுத்த செகண்டே எடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம வடிகட்டுறது வச்சுருப்போம்லையே, அதில் வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்துகிட்டு ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் நடுத்தட்டு வச்சுட்டு மேலே வந்து ஒரு கச்சிப்போ இல்லை ஏதோ துணி, நம்ம வந்து நார்மலாக நல்ல துணி வச்சுருப்போம்லையே கிச்சனில் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு துணி சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்சுருந்த அந்த ராகி சேமியாவை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக பூ மாதிரி உதிர உதிரா வந்துடும். இதை அவிச்சு எடுத்த உடனே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும், அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சூடாறின பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் துருவல் வந்து நம்ம சேர்த்துடலாம். அதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக வந்து நீங்கள் முந்திரியோ திராட்சை உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து மிக்சியில் போட்டும் அடித்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கனால நான் மிக்சியில் போட்டு சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து தாளிச்சு கொட்டிட்டேன். நம்மளுடைய நெய் முந்திரி பருப்பெல்லாம் தாளிச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காவும் நீங்கள் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் தம்பிக்கு கொடுத்தேன், தம்பி ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டே நீங்கள் கொடுங்க. இதை நான் சொல்கிறேன்னு சொல்ல வேண்டாம், யாரும் என்னை திட்டாதீங்க. ஏன்னா தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதிகமாக ஹோட்டல் ஃபுட்டு தான் கொடுக்குறோம். ஆனால் ஹோட்டல் ஃபுட்டு எந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வீட்லேயும் நான் வந்து நல்லா சமைச்சு கொடுத்துருவேன். அதே மாதிரி கொடுக்குற ஃபுட்டு வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஆர்கானிக்கான ஃபுட்டு தான் நான் கொடுப்பேன். மோஸ்ட்லி நல்லா பார்த்து பார்த்து தான் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் குழந்தைக்கு. இந்த வாட்டி தம்பி ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டான் இந்த ராகி சேமியா புட்டு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என் கூட அந்த மெமரிஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஷ்ணுவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.